வேலைக்கு வாங்க விமலா ராமன் அவர்கள் வெரி வெரி டேலண்டட் ஆக்டர் விமலா ராமன் தனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப சரியா பிரசன்ட் பண்ணக்கூடிய அந்த மீட்டர் தெரிஞ்சு நடிக்கக்கூடிய நடிகர்கள் இவங்கள ரொம்ப 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 முக்கியமானவங்க ஷர்மிளா நடிக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் अंबोड़ सुब्रमण्यम शिवा अंबोड़ ह्यूमन राइट्स पड़े राजु पद्मनाभन मेरे अंबोड़ अंदमान उपल पड़े विजय बालन अंबोड़ श्रीजी मुख्यमंत्री अश्वंत रवींदर अमल देव
அவர்கள் பேசுவார்கள். எல்லோருக்கும் என்னோட வணக்கம். எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ வராது, நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நம்ம மூவி பற்றி சொன்னா, நம்ம மூவி வந்து ஒரு கொரோ த்ரில்லர் மூவி தானே. இது வந்து ஒரு கொரோனா டைம்ல கேரளாவில் தான் ஷூட் பண்ணிருக்கேன் அப்புறம் வந்து நிறையா யாதனைக்கு அப்புறம் தான் இந்த மாடல வந்து நிக்கிறேன். என்ன சொல்ற வந்து அதுக்காக வந்து நிறையா ட்ரை பண்ணிருக்கேன். அந்த சோனியா மேடம், விமலா மேடம், அந்த சார்மலா மேடம், அந்த சேமன் மேடம், வந்து நம்ம பாப்பா, இவங்க எல்லாருமே நல்லா இருக்கு. நமக்கு நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து ஒரு 12 days வந்து நைட் டைம் ஷூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நைட்டு கண்டினியூஸ் டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்காக இந்த படம் முடிக்க வேண்டியிருந்தேன். அன்னைக்கு இந்த படம் நடக்கும்போது அங்கே நிறையா கொரோனா தான் கேரளாவில் இருந்தேன். அப்புறம் நமக்கு சீக்கிரம் முடிக்க வேண்டியிருந்தேன். அப்புறம் கண்டினியூஸ் வந்து இந்த 12 days நம்மளுக்கு நைட்டு தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இதங்க வந்து எல்லாருமே நிறையா நம்ம கிட்ட என்ன நீங்கள் பண்ணி என்ன ஒரு பிரச்சனையும் பண்ணாம கண்டினியூஸ் நைட் பண்ணி தான் இந்த படம் முடிச்சிருக்கேன். அதுக்காக அவங்களுக்கு எல்லாம் ஒரு நிறைய தேங்க்ஸ் சொல்றேன் மேடம். அப்புறம் என்ன சொல்றேன், பாக்கி எல்லாமே இங்க மேடல் இருக்க பெரியவங்க மீடியாஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அப்புறம் நம்ம பாக்கி எல்லாமே அவங்க தான் பேசிடுவேன், ஷிஜின்லால் அப்புறம் மேடம் அவங்களே பேசிடுவேன். அப்புறம் என்னோட வணக்கம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படத்துல டயலாகும் முக்கியமான ஒரு பாட்டை வந்து பிளே பண்ணிருக்கு. இந்த படத்துடைய டயலாக் ரைட்டர் நிசாம் அவர்கள் எல்லோருக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சோ இந்த படத்துல மேக்கப் ஒர்க்க ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கக்கூடிய அமல் தேவ் அவர்கள் இப்போ பேசுவாங்க. ஓகே, ரொம்ப வெக்கப்படுறாரு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. சரி, படத்துடைய எடிட்டர் அஸ்வந்த் ரவீந்திரன் பேசுறீங்களா? நோ. மியூசிக் டைரக்டர் ஜஸ்மின் ஜார்ஜ், ரெண்டு வார்த்தைகள் பேசுங்க வாங்க. ஆல்தோ ஐ லவ் தமிழ் மியூசிக் லாட், எனக்கும் தமிழ் நல்லா வராது. செகண்ட் தமிழ் மூவி தான், முதல் படத்தை ஹீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணி I applaud her for that because she didn't one take also. Mother take la and maximum try panni will do it, we go for it sollanga ellame try panni vechirukku. Vimla kuda she has done her best, she has given lot of effort to this movie, and the baby also she has done her best. She's also everyone in the movie all ellaga maximum try panni vechirukku, and I'm very happy in the movie pannumbodhu. And I will like to konjam task da konjam challenging da unga pola simran artist kuda nadakkumbodhu konjam challenging da analo நான் என் பெஸ்ட் கொடுத்துருக்கு. ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் அவுட் ரியலி குட். எனக்கு தமிழ் நிறைய பேர் நடக்கணும்னு ஆசை இருக்கு. தமிழ் ரெண்டு படம் நடிச்சிருக்கு, ரெண்டு படம் கூட கமிட் பண்ணி வச்சிருக்கு. இன்னும் நிறைய பேர் நடக்கணும்னு ஆசை இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும், ப்ரே பண்ணணும். இந்த மூவி கூட எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இது ஹிட் ஆகிறதுக்கு எல்லாரும் சப்போர்ட்டும் ப்ரேயர்ஸும் கூட வேணும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஷர்மிளா அவர்கள் பேசுவார்கள். Good evening to one and all, dignitaries on the dais, my beloved press people and media people. Romba sandoshama irukku, romba naalukku appuram inga tamil nadula thirupi tamil pesa mudinjathu romba sandoshapadren naan. Ena nadupra fulla malayalam movies mari seinjitirunga, and inda padam enakku oru total oru change.
அண்ட் ஒரு யூனிக்கான கேரக்டர், ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர், டிஃப்ரெண்டான கேரக்டர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலா ஒரு மலையாள படமா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம டிரெக்டர் பிகினிங்ல இருந்து அது தமிழா எடுத்தாலும் சரி மலையாளம் எடுத்தாலும் சேனல்லாம் நிச்சயமா பண்ணணும் இல்ல படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்த டேட்ஸே வேற. பட் பரவாயில்ல நாங்க வெயிட் பண்ணி எடுக்கிறோம்னு சொல்லி எனக்காக டிரெக்டர் எனக்கு எடுத்தாரு. அதே மாதிரி ப்ரொடியூசர் வந்து நாட் ஒன்லி கேப்டன் ஆஃப் ஷிப், அவருக்கும் கோப்பிடுங்க ரெண்டு பேருமே வந்து என்ன ஒரு குழந்தைங்க மாதிரி பார்த்து கொஞ்சம் நல்லபடியா அவங்க ட்ரீட் பண்ணாங்க. ஆனா அது எல்லாத்தையும் நான் ரொம்ப பிளான் பண்ண வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஏன்னா முக்கால்வாசி இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் தான் ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம். வேற விதமா வாங்க, இப்ப வாங்க, அப்ப வாங்க, இங்க அப்படி கிடையவே கிடையாது. இந்த டைம்க்கு நீங்க வந்தா போறோம், அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சிச்சு நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உடனே கார் வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சோ இட் வாஸ் ஒர்க் வித் ரெஸ்ட். As far as Vimla Raman and Soni Agarwal are concerned, like, they were keeping me like a college atmosphere. Or a jolly, fun, excitement, entertainment, so it was with work as well as happiness. It was like a college after college days. So I should thank everybody and of course all the other people. Everybody worked like a family, and I have to tell about Yashwant, the cameraman. He did a very good job. And you should encourage us. Thank you. Thank you so much, ma'am. அடுத்ததாக மகான் கணக்கு இந்த படத்தை இயக்கி இப்போ கிராண்ட்மா படத்தை என்கரேஜ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கக்கூடிய இயக்குனர் சம்பத் ஆறுமுகம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களே, நடிகர் நடிகையர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, அது புது பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது நான் பேசி நீங்க கேட்கற கொடுமை ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கொடுமையான விஷயம். எப்படி இங்க இருக்க சில பேர்த்துக்கு தமிழ் வராதோ அந்த மாதிரி எனக்கு பேசவே வராது. ஸோ மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனா என்னன்னா அதை விட பெரிய சிக்கல் தான் இந்த சர்மி மேடம் மூலியமா தான் இந்த டீம் எனக்கு பழகும். இங்க இருக்க இயக்குனர் அவர் பார்த்தோம்னா அவர் ரொம்ப சிம்பிளா வெளியே நின்றுட்டாரு, ரொம்ப கேஷுவல் சரி அப்படின்னு. ஆளை பார்த்தா எடை போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இயக்குநர்ல வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரை வச்சுட்டு அவங்களோட படைப்புகளை எடை போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் அவரை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணணும் வெளியே நின்று ரொம்ப கேஷுவலா இன்டர்வியூ நான் வச்சு யாரோ சரி ஓகே சொல்லி வேடிக்கையாக வந்திருப்பார் போல் இருக்குன்னு. ஆனா பல பேர்த்த வேடிக்கையை காட்ட போறாருன்னு அந்த ட்ரெய்லரை பார்த்து டீசரை பார்த்துன்னு தான் எனக்கு தெரிஞ்சது, ரொம்ப எக்ஸ்ட்ராமரி. மேலும் சோனியா மேடம் பத்தி சொல்ல வேண்டியதில்லை, விமலா ரமன் மேடம் பத்தி சொல்ல வேண்டியதில்லை. சனி மேடம் வந்துட்டு என்னோட படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு பெக்யூலரான ஒரு கேரக்டர், என்ன கேரக்டர் மலையாளத்துல ஆகட்டும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாங்க. இதுல வந்துட்டு ஒரு வித்தியாசமான பண்ணிருக்காங்க. அது ட்ரெய்லர் ஷார்ட் இல்லைனா கூட அது ஒரு பெக்யூலரான கேரக்டர் புரிஞ்சுக்க முடியுது, என்னால என்ன பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அது என்ன சாரிமா யார் பேரு வந்து எனக்கு வர மாட்டேங்குது. ரொம்ப அழகா சிங்கிள் டேக்ல பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்த அதாவது இன்னைக்கு பேயினாவே வந்துட்டு ரொம்ப பேய பார்த்து மனுஷன் பயந்து பார்த்து பேய் வந்து சினிமாக்காரங்களா பார்த்து பயந்துக்குது. அவ்வளவு கொடுமை பண்ணியாச்சு நம்ம பேய புடிச்சு புடிச்சு காமெடி பண்ணி பேயினாவே ஒரு பயம் போய் காமெடி ஆகி போச்சு. அந்த பட வரிசையில இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இந்த படம் ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சர்வதேச தரத்தில் இருக்குது. அது மாதிரி கே ராஜன் சார் மாதிரி ஐயா எல்லாம் பெரியவர்கள் இருக்காங்க, சுப்பிரமணிய சிவாங்க இருக்காங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. அவங்க இதை வாழ்த்தணும், என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய லெவலில் கண்டிப்பாக வெற்றி அடையும், வெற்றி ஆகணும். இந்த வாழ்த்துல வெற்றி அடையும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தியேட்டர்ல ஒரு கேலக்சியான ஒரு படத்தை, ஒரு பேய் படத்தை பயத்தோட பார்க்கணும். இந்த டோட்டல் டீமுக்கும் மறுபடியும் மறுபடியும் அதிக தமிழ் படங்கள் இவங்க பண்ணணும். மறுபடியும் தமிழ் லெவலில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வர முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் வாழ்த்துக்கிறேன். அதுவும் எல்லாத்துக்கும் டோட்டல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள், நன்றி. Thank you so much sir. அடுத்ததாக PRO சங்க தலைவர் டைமண்ட் பாபா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். Good evening, ladies and gentlemen. Wishing everyone a grand success.
wishing grandma a super duper hit. All the best. Thank you so much, sir. அடுத்ததாக இயக்குனர் ராஜ பத்மநாபன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். வாழ்த்து சொல்லிடுங்க சார். அடுத்ததாக இயக்குனர் விஜய் பாலன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த திரைப்படத்தில் தொழில்நுட்ப கலைஞர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் தாயாக இருந்து பெற்றெடுத்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்தவருக்கும் நடிகர் நடிகர் அவர்களுக்கும் ராஜன் அவர்களுக்கும் பெரிய இயக்குனர் வந்திருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் மாலை வணக்கம். இந்த டீம் எனக்கு வந்து சார்மிளா மேடம் மூலிமா எனக்கு பழக்கம். இயக்குனரை பார்த்தேன், இயக்குனர் அமைதியாக இருந்தாலும் இந்த படம் வந்து கிராமமா கிராம் வெற்றிமா என்று நான் நினைக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். யஸ்வந்த் நல்லா நடிச்சிருக்காங்க. சோனியா மேடம், விமலா மேடம், சார்மிளா மேடம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே நல்ல நடிகைகள். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் எந்த சூழ்நிலையும் அந்த கதாபாத்திரம் ஏற்று திறம்படி நினைக்கக்கூடியவங்க. பேபி பார்த்தேன், நல்லா பௌர்ணமி பேர் பௌர்ணமி ஏற்றமே நல்லா அருமையாக நடிச்சிருக்கு. இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படத்தை எல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்கணும். இந்த படம் வெற்றி அடையணும். இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் போட்ட முதலீடு எடுத்து தருமாறு மிக தாய்மொழியாக அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. அடுத்ததான் வந்து குட்டி பாப்பா தான் வந்து பேச போறாங்க. பௌர்ணமி ராஜ், நீங்க இவ்வளவு குட்டிலயும் வந்து ரெண்டு அழகான டேலண்டடான ஹீரோயின்ஸ் கூட வந்து சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? பயமா இருந்ததா? அவங்க ரெண்டு பேரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்களா? என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது? பேசுங்க, உங்களுக்கு என்ன பேசணும் தோணுதோ பேசுங்க. சரி, உனக்கு யார் பிடிக்கும்? சோனியா அகர்வால் பிடிக்குமா இல்லாட்டி விமலாராமன் பிடிக்குமா? ஏன், அவங்கதான் உங்களுக்கு டீச்சர் அப்படின்றதாலயா? அதனால எப்படி இருந்தது படத்துல நடிச்சதுல எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஸ்கூல் போக பிடிச்சிருக்கா? ஷூட்டிங் பிடிச்சிருக்கா? ஷூட்டிங் பிடிச்சிருது. அங்க அவங்கள பார்த்து அவங்கள பார்த்து. சரி, அவங்க எல்லாம் தான் இப்ப நீ பேசுறதுல எல்லாருக்கும் தெரிய பார்த்து போறாங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும் நினைக்கிற? இந்த படத்துல நடிச்சது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவங்கள பார்த்து சொல்லுங்க. சும்மா பேசு. ஹாய் அங்கிள்ஸ் எப்படி இருக்கீங்க? ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க? கேளு. சரி, ஓகே, தேங்க்யூ சொல்லிடுறீங்க அவங்களுக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாமா நம்ம பௌர்ணமி ராஜ்க்கு? இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடித்திருக்கக்கூடிய ஸ்ரீஜித் அவர்கள் பேசுவார்கள். Good evening all. This is my first movie. This is the first experience I have been in the movie la nadikkuradhukku avasaram kodutha enakku tamil proper ah varadhu. So I am from Kerala. Enakku opportunity kodutha Shinila sir in the team members. So this is my first experience in the family artist kuda modal thadava first experience ah na indha movie la vandirukku. So thanks for this opportunity. So ellarum இந்த மூவியே நல்லாவே சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் பார்க்கணும். தேங்க்யூ.
ஓகே படத்தெல்லாம் வந்து நல்லா சிறப்பா எடுத்து முடிச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி படத்துல டைரக்டர் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அவரை இப்போ பேச வச்சிடலாம். இயக்குனர் சிஜின் லால் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட்டே நான் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரியம் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இப்போது நான் என்ன பண்ணி வச்சாலும் அது ஃபஸ்ட்டு வெளியில் தெரியணும். அதுக்கு நீங்கள் இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்த எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி மேடையில் இருக்கிற ராஜன் சார், அந்த மாதிரி மேடையில் இங்கே இரு வந்த எல்லாரோடையும் நேம்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியலை. என்ன இங்கே வந்த எல்லாருக்கும் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி ஃபஸ்ட்டே தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி படத்தோட விஷயம் சொல்லும்போது கொரோனா டைமில் ஃபுல்லாக ரொம்ப ப்ரெஷரில் தான் இந்த படமே போனது. காரியம் டேய்ஸ் நமக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 30 டேஸில் 30 நாளையில் முடியும் அப்படி ஒரு நினைவில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் அந்த டைமில் எல்லாம் கொரோனா இது விஷயம் அந்த மாதிரியெல்லாம் வந்தபோது நமக்கு கொஞ்சம் ஷூட்டிங் எப்படி கொஞ்சம் முன்னாடியே முடிக்கிற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன், அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது நம்ம படத்தோட ஆர்டிஸ்ட் தான், மெயினாக சோனியா மேடம், விமலா மேடம், சார்மலா மேடம், ஹேமந்த், எல்லோரும் டோட்டலி. காரணம் படம் வந்து ஒரு 12 நாளே ஃபுல்லாக நைட்டு, நைட்டுன்னு சொல்கிறது எப்படி ஒரு மத்தியானத்துக்கு எல்லாம் ஃபுல் டீம் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகணும். காரணம் ப்ரெசென்ட் ஆகிட்டு மறுநாளைக்கு ஒரு 7 o'clock வரை, காரியம் இங்கே தமிழில் நம் இருக்கிற மாதிரியே இல்லை நைட் ஷெடியூல்னு சொல்கிறது. அங்கே நம்ம ஒரு மத்தியானத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது 7 o'clock, மார்னிங் 7 o'clock ஆக முடியறதுக்கு. அந்த டைம் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னோடய ஆர்டிஸ்ட்டு டீம் மெம்பர்ஸ் அவருக்கு எல்லாருக்கும் இந்த டைமில் நான் என்னோட நன்றி சொல்கிறேன். அதில் எடுத்து சொல்ல வேண்டியது ஃபுல்லி நைட் ஷூட்டு போயிட்டு இருந்த டைமில் எல்லாம் சோனியா மேடம், விமலா மேடம் எல்லாரும் வந்து எங்கிட்ட கரம் அவங்களுக்கு அவங்களையும் எதுலேயும் தப்பு சொல்ல முடியாது. கரம் கண்டினியூஸாக போகும்போது ஒரு ஆர்டிஸ்டோட மெயினாக ப்ராப்பராக இருக்க வேண்டியது அவங்களோட ஃபேஸ் தான். கரம் நானே புரிஞ்சிட்டேன். கரம் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸில் அந்த டயர்டு தெரியுது. ஆனால் ஆஸ் எ டைரக்டர் எனக்கு இருந்த ப்ரெஷர் அவ்வளோ, கரம் வேறு எதுவும் இல்லை ப்ரெஷர்னு சொல்கிறது. இந்த டைமில் முடிக்கலைன்னா அந்த ஒரு கொரோனா டைமில் இது முடியாது. அப்போ அவ்வளோ இதாக போயிட்டேன். கடைசி ஒரு 7 டேஸ் வந்து கரை இங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் அது ஞாபகம் வரும் நான் சொல்லும்போதே. கரம் கடைசி இருக்கிற ஒரு 7 டேஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால மட்டும்தான் இந்த இது முடிஞ்சது. மெயினாக என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ஜெயராஜ் சார், அந்த மாதிரி விநாயகா, சுனில், ரெண்டு பேரும் வந்து டோட்டலி சப்போர்ட்டிவ் இருந்துட்டேன். அவங்களுக்கும் நான் என்னோடய நன்றி சொல்கிறேன். அந்த மாதிரி மீதி சொல்கிறது என்னோடய செட்டில் ஒரு எப்படி டீ கொண்டு வர்ற ஒரு ப்ரொடக்ஷன் போயில் இருந்து நம்ம ப்ரொடியூஸ் வரைக்கும் எல்லோரும் எங்கிட்ட என்னோட கூட இருந்ததுனால மட்டும்தான் இந்த ஒரு இது எனக்கு முடிக்கிறதுக்கு முடிஞ்ச டோட்டலி. அப்போ அதனால எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த ஒரு படத்தோட ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஸ்திரமாக நம்ம எப்படி மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் வர்ற மாதிரி ஒரு ஹொரர் மூவி இல்லை. டோட்டலி ஒரு ஹொரர் மூவி பார்க்குறதுக்கு மட்டும் நீங்கள் வராது, வரக்கூடாது தியேட்டரில். இது டோட்டலி சொல்லணும்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு ஹொரர், செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டேன்னா ஒரு சர்வைவல் தான் நம்ம சப்ஜெக்ட். அப்போ ஒரு ஹொரர் ப்ளஸ் சர்வைவல், ஸ்திரமாக இங்கே பார்க்குற மாதிரி ஹொரரில் காமிக் எலமெண்ட் அந்த மாதிரி எந்த இதுவும் படத்தில் இல்லை. படத்தில் டோட்டலாக நம்ம ஒரு ஹாலிவுட்டிலெல்லாம் நம்ம படம் பார்க்கும்போது அந்த ஒரு ரேஞ்சுன்னு நான் ஃபுல்லாக சொல்லலை, அங்கெல்லாம் நம்ம படம் பார்க்கும்போது எப்படி ஃபுல் ஒரு கதை தான் சொல்லிட்டு போகும், அதுக்கு இடையில வந்து என்டர்டெய்னிங்காக காமிக் எலமெண்ட் அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. அதே ஒரு ஃபாலோப்பில் தான் நம்மளும் இந்த ஒரு சப்ஜெக்ட் பண்ணிட்டேன். கரெக்ட், இந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வரும்போது பிடிச்சிட்டேன்னா அதோட ஒரு மெயின் ரீசன் நான் மட்டும் இல்லை, என்னோட ரைட்டர் ஷிபின் ஷா அவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக என்கிட்ட இருந்தேன். அதனால தான் மீதி யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபுல்லாக. கரி என்னோட டீம் ஃபுல்லாக அவங்க இல்லைன்னா நான் இல்லை. காரணம் நீங்கள் இங்கே பார்த்த டீச்சர் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது என்னோட மட்டும் திறமை இல்லை, காரணம் டோட்டல் டீமோட திறமை தான். ஃபுல் அவங்க என்னோட கூட இருந்ததுனால எனக்கு அது முடிக்க முடிச்சிட்டேன். காரணம் எனக்கு டோட்டலாக ஒரு சின்ன நர்வஸ்லேயும் இருக்குது, அதனால தான் பேசுகிறதுக்கு இது வரலாம். உங்களுக்கு கிட்டே இருந்து ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அதுவும் கூட பேசிட்டு போகலாம்.
சரி அப்போ என்கிட்ட என்னோட படத்துக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக வந்த எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மெயினா மிக்க நன்றி சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததா திருடா திருடி, பொறி, யோகி, சீடன் படத்துக்கு படம் ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட கொடுத்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக இருக்காரு. வடச்சென்னை, அசுரன் ஆகிய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடித்திருக்கக்கூடிய இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்கள் பேசுவார்கள். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இந்த டீம் வந்து ஒரு பேய் சம்பந்தமான ஒரு ஹாரர் படத்தை எடுத்திருக்காங்க. இன்றைக்கி அமாவாசை, இந்த அமாவாசைக்கும் பேய்க்கும் நிறைய தொடர்பு இருக்குது. பாப்பா பேர் பௌர்ணமி. அதாவது உலகத்தினுடைய மிகச்சிறந்த கேள்வி நான் யார் அப்படின்றது, மிகச்சிறந்த பதில் மௌனம். அந்த மாதிரி அந்த பாப்பா வந்து உலகத்தினுடைய மிகச்சிறந்த பதிலை மௌனமாக கொடுத்துட்டு போச்சு. ஏன்னா டைலாக்கு ஆனால் அப்படி பேசுது, ஆனால் பேசுன்னும் போது அது பேச முடியல. வாழ்த்துக்கள் பாப்பா உனக்கு. இந்த பேய் படம் 1885 சினிமா கண்டுபிடிக்கப்பட்டு கிராண்ட் காஃபி அப்படின்ற இடத்துல லூமியர் பிரதர்ஸ் வந்து பாரிஸில் ஃபஸ்ட்டு ஃபிலிமாக வந்து போடுறாங்க. கிராண்ட் காஃபின்ற இடத்துல 1885 86 பேய் படம் வந்துடுது. ஒரே வருஷத்தில் சினிமா 1886 பேய் படத்தை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ சினிமா வந்த ஒரு வருடத்திலேயே பேய் படம் வந்துடுது. ஹவுஸ் ஆஃப் தி டிவின்னு நினைக்கிறேன் அந்த பேர். அப்போ சினிமாவுக்கும் பேய்க்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. ஒரு நாள் சுந்தர் சியான் என்கிட்ட சொன்னார், தம்பி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சாமியை நம்பு, சினிமாவில் ஜெயிக்கணும்னா பேயை நம்புடா அப்படின்னாரு சுந்தர் சியான் ஒரு நாள் சொன்னார். அதனால் இவங்க பேயோடு வந்திருக்காங்க. இந்த பேயின்றது யார் அப்படின்னா, நம்ம தான் பேய். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனிதர்கள், செத்துட்டவுன்னு பேய் நம்ம. அதனால் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பேய் தான். நம்ம எப்படி பேயாகிறோம்னா, மனசு வந்து அலையும் போது பேய், உடலை வலிமையாக்க உடலை வந்து ரொம்ப வருத்திக்கணும், ஆட்டணும் உடம்பை. மனசை வலிமையாக்க மனசை வந்து ஆட்டக்கூடாது, அமைதியாக வச்சுக்கணுன்றான். உடலை வலிமையாக்க எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாம் கை காலெல்லாம் ஆட்டணும், ஓடணும். மனசை வலிமையாக்க ஆட்டக்கூடாது, அமைதியாக இருக்கணுன்றான், மௌனம். அந்த நிலைக்கு போனால் மனசு வந்து அமைதியாக இருக்கும், நம்ம பேய் ஆக மாட்டோம். ஏன்னா மனசு அலையிறது தானே பேய். அப்போ நம்ம மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கிட்டோம்னா பேய் ஆகிறது கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த மனசை பற்றி ஒன்று இருக்குது. மனசுன்றது என்ன அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. மனசு என்பது குரங்குன்னு சொல்லுவாங்க, குரங்கு. அதுவும் குரங்கை எப்படி கூப்பிட்டுங்கன்னா, கல்குடித்த குரங்குன்றான் மனசை. சரி, மனசு குரங்கு, கல்குடித்த குரங்கு. கல் குடித்த குரங்கு தேள் கொட்டிடுச்சுன்றான். தேள் கொட்டிய குரங்கை தேள் பிடித்துக்கிட்டதுன்றான், அதான் மனசுன்றான். அப்போ மனசு வந்து ஒரு இடத்துல இருக்காது, அப்படி இருக்கிறதால தான் எல்லாம் பேயாகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து மனசை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிட்டோம்னா பேயாகிறது கம்மி. இந்த பேய்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா, மனிதர்களை பயன்படுத்துறதே வேலையாக நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். எப்போ கடவுள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ பேயும் கண்டுபிடிக்கப்படுது. ஏன்னா ஆப்போசிட் வந்து இருந்தே ஆகணுன்றதான் பேய். சாமி இல்லைன்றவங்களுக்கு பேய் பிரச்சனை கிடையாது, சாமி இல்லைன்ற ஒரு முடிவு எடுத்தவனுக்கு பேய் கிடையாது. ஆனால் பேய் சினிமாவில் பயப்படுறத நம்ம பயப்படுவோம். அது வந்து சாமி இல்லாதவங்களுக்கும் உள்ளது, அதான் சினிமாவுடைய ஒரு சக்தியாக நம்ம நினைக்கிறோம். இந்த பேயில் நல்ல செய்கிற பேயும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலீல் ஜிப்ரானுடைய சாத்தான் வேதம் உதிர்வது. நீங்கள் அவசியம் அந்த புக்கை படிங்க. 1800 இது கொஞ்சம் அப்டா பாப்தி தான், ஆனால் இது வந்து உலகத்தினுடைய மிகச்சிறந்த நாவல். இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்றதால சொல்கிறேன். அதில் 1800 ஒரு பாதிரியார் இருப்பார். அப்போல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது லண்டனில். ஒரு பாதிரியார் வந்து பைபிளை தான் ஒரு கிராமத்துக்காக சொல்லிட்டு வருவார். அவர் பாடமாக அதை தான் சொல்லிட்டு வருவாங்க வில்லேஜ் வில்லேஜாக போய். அப்போ ஒரு பீட்டர்னு ஒரு பாதிரியார் ஒரு காட்டு வழியாக நடுவில் போயிட்டு இருக்காரு.
போயிட்டு அந்த பைபிள் என்ன சொல்லுவாங்கன்னா, சாத்தான் வந்து இந்த உலகத்தை வந்து ஆளப்போது, அதை நம்ம விரட்டணும், அதுக்கு நம்ம வந்து ஜீசஸ் தான் முக்கியம் அப்படின்ற சொல்லி தர்றதுதான் அந்த புத்தகங்களா இருக்கும். இப்ப அந்த பாதிரியார் போயிட்டு இருக்கும்போது காட்டுக்கு நடுவில் நைட்ல பீட்டர்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த பாதிரியாரு, ஐயோ இந்த ராத்திரியில யாரா நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னு திரும்பி திரும்பி பார்ப்பாரு. சரி, நம்மளுடைய மனசுதான் ஏதோ அப்படின்னு நினைக்கிறதுன்னு திரும்பி நடந்து போவாரு. திரும்பி பீட்டர்னு சத்தம் கேட்கும். திரும்பி யாரு யாரு யாருன்னு கேட்பாரு. உடனே ஒன்னும் சத்தம் கேட்காது, இல்ல இல்ல நம்ம தான் திரும்பி நினைச்சிட்டோம்னு போனா, திரும்பி ஏ பீட்டர் வா அப்படின்னா, யாரு எதுக்கு கூப்பிடுறீங்கன்னா, இப்ப இங்க பாரு இந்த மரத்துக்கு பின்னால் நான் இருக்கேன்னா அந்த பீட்டர் வந்து பார்ப்பாரு. பார்த்தா அங்க ஒரு உருவம் இருக்கு, ஒரு உருவம் கிடக்கு. அந்த உருவம் மனித உருவமும் இல்ல, மிருகமா இல்ல, பறவையால ஒரு வித்தியாசமான உருவமா இருக்கு. அப்ப பீட்டர் வந்து அந்த பாதிரியாரு, நீ யாரு, ஏன் இங்க இருக்க, எதுக்கு நான் கூப்பிட்டேன்னு வாரு. அப்ப அந்த உருவம் சொல்லுது, நான் தான் சாத்தான் பேய். சரி இங்க என்ன பண்ற, நான் சாக போறேன், இன்னும் நேரத்தில் சாக போறேன், என்னை காப்பாத்து பீட்டர் அப்படின்னு பாதிரியார்கிட்ட சொல்லுது. பாதிரியார் என்ன சொல்றாரு, அட்டட சாத்தானே, உன்னை சாதரிக்கிறதுக்கு தானே நாங்க வந்து இவ்வளவு நாள் கருத்தர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம், நீ இப்ப சாக போற, இதுதான் ஒரு புனிதமான நாள், உன்னை நாங்க என்ன காப்பாற்ற சொல்றியான்னு பாதிரியாரு கோவப்படுறாரு. கோவப்பட்டு நீ இப்படி செத்து ஒளி, நான் போறேன் அப்படின்னு பாதிரியார் நடந்து போகும்போது, இப்ப அந்த சாத்தான் கூப்பிடுவோம், டேய் பாதிரியார் இங்க வா அப்படின்னு, டேய் என்ன மரியாதை இல்லையா கூப்பிடுறா, இங்க வாட அப்படின்னு கூப்பிடும். கிட்ட கூப்பிட்டு சொல்லுவோம், இங்க பேர் என்ன சா ஊட்டினா உனக்கு வேலை போயிடும், ஏன்னா இந்த சாத்தான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதிரியார் வேலை. இந்த சாத்தான் செத்துருச்சுன்னா மக்கள் சாத்தான் பயப்பட மாட்டான், ஏன்னா சாத்தான் செத்துருச்சு. அதுக்கு பிறகு கடவுளே நம்ப மாட்டான் மக்கள், ஏன்னா சாத்தான் இருக்கிறதால தான் நீங்க வந்து மக்கள்கிட்ட இந்த சாத்தானை ஒழிக்கணும்னு கடவுளை வேண்டுகின்றீங்க. சாத்தான் செத்து போச்சுன்னா கடவுளே இருக்காது. அப்ப என்ன நீ காப்பாத்தி தான் ஆகணும். இப்ப அந்த பாதிரியார் அந்த சாத்தானை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு காப்பாத்த ஓடிட்டு இருக்கான். இப்ப இந்த பாதிரியார்கிட்ட தோல்ல விழுந்த சாத்தான் சொல்றதுதான் சாத்தான் வேதம் ஊத்துக்கிறது. இப்ப வேலையும் காப்பாற்றப்படுது, சாமியும் காப்பாற்றப்படுது. இதான் அந்த கையெழுத்துப்புறனுடைய அது மிகப்பெரிய நம்ம வித்யாமார்த்தன் கதை மாதிரி. அப்ப சாமி அந்த சாத்தான்கள் பேர்கள் நல்லதும் பண்ணும். அப்படி இந்த புரொடியூசர், இந்த நடிச்சவங்க, இந்த தயாரிப்பாளர், அத்தனை பேருக்கும் இந்த பேய் படம் நல்லது பண்ணிட்டோம், மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும். வாழ்த்துக்கள், 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 நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததா இங்க வந்து பேச போறவங்களை பார்க்கும்போது இவங்க தமிழ்நாட்டுல பிறந்தவங்களா தான் இருப்பாங்க, ஏன்னா முகம் அப்படி இருக்கு, நல்லா தமிழ் பேசுறாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க கிடையாது, ஆஸ்திரேலியாவில் வந்து பிறந்திருக்காங்க. மிஸ் இந்தியா ஆஸ்திரேலியான்ற பட்டத்தை வந்து 2004 இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பரதநாட்டியம் டான்ஸர் வேற, தெலுங்கு மலையாளம்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழில் இவங்க நடித்த படம் எல்லாமே நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான கதாபாத்திரத்தில் இவங்க அழகாக நடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபேஸ் அவ்வளோ அழகாக ஹோம்லியாக இருக்கும். அண்ட் கிராண்ட்மால ஒரு வித்தியாசமான ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லா ஸ்டேஜ்லயுமே பாத்தீங்கன்னா அப்பப்ப ட்ரெண்டிங்ல தான் இருந்திருக்காங்க. 2004 அந்த பட்டம் மிஸ் இந்தியா ஆஸ்திரேலியா வாங்கினாங்க இல்லையா, அந்த பட்டம் வாங்கும்போது அப்ப ட்ரெண்டிங்ல, தெலுங்குல நடிக்கும் போது அங்க ட்ரெண்டிங், மலையாளத்துல நடிக்கும் போது அங்க ட்ரெண்டிங், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டோ ஷூட்ல பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த ஆடியோ லான்ச்க்கு அப்புறமும் வந்து ட்ரெண்டிங்ல தான் இருப்பாங்க. சோ ஆல் டைம் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நடிகை விமலா ராமன் அவர்கள் இப்போது பேசுவாங்க. Wow, thank you. எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ஹை டு எவ்ரி ஒன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திஸ் இஸ் அ வெரி யங் ஃப்ரெஷ் யூனிட், அண்ட் அதுதான் இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த படத்தில் நான் எப்படி இன்வால்வ் ஆனேன்னா, ஷிஜின் எனக்கு அப்ரோச் பண்ணார் ஆக்சுவலி ஃபார் அ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ அது பண்ணும்போது அப்போது தே வர் ஆல்ரெடி ஸ்டார்டிங் திஸ், அப்போ அவர் கேட்டார் இந்த ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ஷிஜன் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு ஜென்யூனாக வந்து கேட்கும்போது ஐ ரியலி லவ்ட் தட் இன்ட்ரெஸ்ட், தட் ட்ரைவ் ஒரு புது ஃபில்ம் மேக்கரில். அண்ட் தென் செகண்ட்லி அஃப்கோர்ஸ் இஸ் இட் த்ரில்லர் சப்ஜெக்ட், பட் மோர் தென் தட் சோனியா அகர்வால் இருக்காங்க மேம் பண்ணுறாங்க அந்த படத்துலன்னு சொன்ன உடனே எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி, பிகாஸ் ஆஸ் யூ ஆல் நோ வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு இட் வாஸ் அ குட் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் படம் வந்து த்ரில்லர் படம் தான், we tried to make a murder thriller scary film nu sollalam,
பட் படம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக காமெடியாக தான் இருந்தது. செட்டில் நமக்கு எல்லாரும் சிரிச்சது தான் முக்கியம் ஆக்சுவலி, அங்கே ஜாஸ்தி சிரித்தோம் எல்லாரும். இதில் எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இட்ஸ் அ டோட்டல் மலையாளம் டீம். அவங்க வந்து ஒரு ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு இருக்கிறது வந்து ஐ வாண்ட் டு என்கரேஜ். ஐ தாட் இட் வாஸ் அமேசிங். அண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இது மேக்கிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ்னால் நம்மளுக்கு தான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எல்லாருமே ஃப்ரம் த ஹோல் டிரெக்ஷனல் டீம், ஃப்ரம் ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், இந்த கேமரா டீம்ல இருந்து யஷ்வந்த், ஹிஸ் க்ரூ, எல்லாருமே வந்து ஒரு யங்காக ஜாலியாக இருந்த மாதிரி ஒரு நைஸ் பிக் ஃபேமிலி, அ பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால். எவ்ரான் வாஸ் ஸோ ஸ்வீட், டெடிக்கேட்டட். ஷிஜன் சொன்ன மாதிரி விவர் ஷூட்டிங் கண்டினியூஸாக நைட் ஷூட்ஸில். ஐ திங்க் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கும் சோனியாவுக்கு எது பகல் எது ராத்திரி ஒன்றுமே புரியல. டயலாக்லாம் வந்தது வேறு லாங்குவேஜில் வந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷிஜனை பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாளாக தான் நாங்கள் சரியாக தூங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம். பட் ஆன் ஹோல் வித் த சப்போர்ட் ஆஃப் அவர் லவ்லி ப்ரொடியூசர். அண்ட் ஆல்சோ ஐ மஸ்ட் நாட் மென்ஷன், ஐ மஸ்ட் நாட் ஃபிகெட் டு மென்ஷன், பௌர்ணமி வந்து ஷி வாஸ் ஸோ ஸோ ப்ரொஃபஷனல். எனக்கும் சோனியாக்கே ஃபியூ டைம்ஸ் வி வர் ஷாக்ட். ஆல்ரெடி அந்த ஹீரோயின் ஸ்ட்ரைக்ஸ், அந்த ஆட், அந்த யூனோ த கான்ஃபிடென்ஸ், அந்த டிரைவ் எல்லாமே தெரிஞ்சது அவளை. ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் ஆல்சோ, யூ டன் அ கிரேட் ஜாப். பட் ஆன் ஹோல் எல்லாருமே, ஐ கான்ட் நாட் மென்ஷன் எனி ஒன், எல்லாரும் ஷிபின்லேருந்து எல்லாருலேருந்து ஐம் சேயிங் தட் எவ்ரி ஒன் டிட் அ கிரேட் ஜாப் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் வெரி சப்போர்டிவ். அதுதான் மெயின். அண்ட் இந்த மாதிரி ஒரு யங் ஃப்ரெஷ் யூனிட், இந்த மாதிரி நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வரணும், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஸோ ஐ திங்க் ஆன் தட் நோட் ஐட் லைக் டு சே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். ஐ ரியலி என்ஜாய் இட், ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஆல்சோ என்ஜாய் இட். இந்த மாதிரி படம்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. அண்ட் வீ கேன் ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் மோர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் மோர் குட் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஐ திங்க் சோனியாஸ் டன் அ கிரேட் ஜாப். So has Hemant, all the actors have done a brilliant job in it. So, unga support oda, we're hoping for a great success of this film. Thank you all. Kandipa parangam para release ambodhu theater la. So, thank you all very much for coming today and thank you to everyone. Love you all. Thank you. Thank you so much. அடுத்ததாக என்றும் நேர்பட பேசக்கூடிய தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள் பேசுவார்கள். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜிஎம்ஏ ஃபிலிம் பிரசன்ஸ் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் திருமிகு ஜெயராஜ் அவர்களே, திருமிகு விநாயகா அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற கலைஞர் பெருமக்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, இவர்களெல்லாம் வாழ்த்து வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட என்னுடைய அன்பு சகோதரர்களே, இந்த படத்தை நாடெங்கிலும் மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கிற பத்திரிகை சகோதரர்களே, மீடியா நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் நான் இரு கரம் கூப்பி வணங்கி மகிழ்கிறேன். உங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் நான் கலந்துக்குவேன், நல்லதை சொல்லுவேன், அப்புறம் ஏதாவது ஒரு குறை இருந்தால் சொல்லிட்டு போவேன். தான் ட்ரெண்டிங், கே ராஜன் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே என்ன ட்ரெண்டிங்னா, இதுவரைக்கும் நான் தமிழ் மேடையில் பார்க்காத ஒரு அதிசயத்தை இந்த மேடையில் பார்க்குறேன். தமிழ் மக்கள் தமிழ் படம் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை, எடுத்து எல்லாத்தையும் எழுந்துட்டு நடுத்தருக்கு போனவங்க 10,000 ஒரு 100,000 மேல இருக்கும் ஒரு 30 வருஷமா. இப்போ ஒரு 10 வருஷமா ஒரு 5,000 பேர் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. 200 படம் தயாராச்சுன்னா ஒரு 5 ப்ரொடியூசர் தப்பிக்கிறது பெரிய விஷயம் தமிழ்நாட்டில். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என் தயாரிப்பாளை காப்பாற்றுங்கள். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் மறுபடியும் அவன் படம் எடுப்பான். இந்த தொழில் எப்படின்னா, இந்த சொறி பிடிச்ச மாதிரி, இந்த சிறந்து வந்தால் சொறி பிடிக்காங்க, சொறிகிறாங்கல்ல, ஆடிட்டா கூட சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் படம் எடுக்கிறத எந்த காலமும் விட மாட்டோம்.
ஆனா எப்பன்னா இந்த போட்ட முதலீடு வந்து வச்சுக்க லாபம் வேண்டாம். அந்த முதலீடு வந்தாலே அடுத்த படம் ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஆரம்பிக்கிற போது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்கிறார்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் வாழ்கிறார்கள், நடிகர்கள் வாழ்கிறார்கள், துணை நடிகர்கள் வாழ்கிறார்கள். நான் வந்து பெரிய நடிகர்களை பத்தி பேசல, நான் இப்ப அவர்களை பத்தி பேசுறதில்ல விட்டேன். கலை கடவுள் அவங்களாம் வந்தாலும் நான் டச் பண்ணக்கூடாது, தப்பா போயிடும். நான் இப்படி மீடியமா இருக்கிறேன். இப்போ ஹேமந்த் என்கிற ஒரு அருமை சகோதரர், அவர் கேரளாவில் ஹீரோ, நாலஞ்சு படம் ஹீரோ பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வில்லன் பண்றார். இங்க தமிழ்நாட்டில் சொல்லி பாருங்க, விஜய் சேதுபதி மட்டும் இதை நாலு படம் வில்லன் பண்ணிட்டு இருக்கார். இங்க ஒரு ஹீரோ ஒரு வில்லன் பண்ண சொல்லுங்க மாட்டான். என் கேரக்டர் நான் எப்படி ஹீரோன்னு, அவனால நாலு ப்ரொடியூசர் கீழே போயிருப்பான், காணாம போயிருப்பான். ஆனா அவருக்கு கதாநாயகன், கதாநாயகன் தமிழ்நாட்டுக்கு. நீங்க தமிழ் படம் எடுக்க வந்தீங்களே, நான் உங்களை கைகூப்பி வணங்குறேன், கைகூப்பி வணங்குறேன். ஏன்னா தமிழ் படம் எடுப்பதே வேண்டாம், இனி தமிழ் படமே எடுக்க மாட்டேன் அப்படி வெறுத்துட்டு ஒதுங்குற தமிழர்களுக்கிடையே கேரளாவில் இருந்து தமிழ் படம் எடுக்க வந்தீங்களே, உங்களை நான் இருகைகள் இப்போ வணங்குகிறேன். இன்னொன்று, கேரளாவில் தொழிலை தெய்வமாக மதிப்பவர்கள் மம்முட்டியிலிருந்து மோகன்லால் இருந்து அவர் வரிசையில் இருக்கிற அத்தனை நடிகர்களும் சொன்னாங்க, சாதாரண தொழிலாளி கூட உட்கார்ந்துட்டு டீ குடிப்பாங்களாம். இங்க சொல்லி பாருங்க, விட்ட உடனே கேரவான்ல போய் உட்காந்துடுவாங்க. இந்த தம்பியை கேட்டேன், ப்ரொடியூசரை, எத்தனை கேரவான் இங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னு. கேரவானே பிக்ஸ் பண்ணலங்க, அங்க இருந்த மாடி வீடு, அந்த வீட்டிலே எல்லாரும் தங்க வந்தா நான் எதுக்கு உங்களுக்கு கையெழுத்து கும்பிட்றேன். நான் அப்படிப்பட்ட ஆள், என் ப்ரொடியூசர் வீணாக கூடாது. கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா பணம் கொண்டாந்து போடுறவனை ஒரு ஒரு இலைக்கு கூட மதிக்கல, அது என்ன இலன்னு சொல்ல விரும்பல. இங்க மற்றெல்லாரும் மதிக்கப்படுவார்கள், ஆனால் ப்ரொடியூசர் மதிக்கப்பட மாட்டான். எப்ப வரைக்கும் மதிப்பாங்க தெரியுமா, இந்த படம் பூஜை போடுறதுக்கு முன்னால டிஸ்கஷன் அது இதுன்னு அவர்கிட்ட பணம் வாங்குற வரைக்கும் பண்ணி பூஜை போட்டு கேமரா முன்னால டைரக்டர் நின்றாருன்னா என் ப்ரொடியூசரை மதிக்கிறதுல அஞ்சாவது அஞ்சாவது ரேங்க்கு போயிடுவான் என் ப்ரொடியூசர். ஆனா பணம் மட்டும் வேணும், இவன் போட்ட பட்ஜெட்டை தாண்டி போவான். நான் வந்த உடனே டைரக்டர் என்கிட்ட அறிமுகப்படுத்திட்டார் அங்க அந்த ரூம்ல, நான் தான் டைரக்டர்னு. நான் கேட்ட கேள்வி, எத்தனை நாள் ஷூட் பண்ணுங்க, 23 days. அந்த தம்பி அப்படியே கட்டி தழுவிக்கிட்டான். இங்க இருந்தாலும் 23 days பெரிய விஷயம், 23. நான் என்ன சொல்றது, டிஸ்கஷன் 6 months எடுத்துங்க, பிளான் பண்ணீங்க, பண்ணிட்டு ஒரு ஒரு 30 days போகலாம் படத்துக்கு ஏற்ற மாதிரி, படத்துக்கு ஏற்ற மாதிரி. பெரிய ஹீரோஸ்னா 60 days, 70 days கூட போகலாம். ஆனால் அந்த படத்தை 180 days போகிற டைரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. என் கேரளாவில் என் சகோதரர்கள் வாழ்கிற அந்த கேரளாவில் அது நடக்காது. நான் மம்முட்டியை பாராட்டி இங்கிருந்து கையெடுத்து கும்பிட்டேன் போன வாரம். அது என்னன்னா, கேரளாவில் நியூ குளோபா ஒரு டிவி, டிவியா யூ டிவியான்னு தெரியல, அது அந்த நியூ குளோப்ல அது அப்படியே என்னுடைய ஸ்பீச்சை போட்டு கேரளா மலையாளத்தில் டீட்டெயில் எழுதி என்னை பற்றி எழுதி, நான் இந்த திருட்டு விசையில் எடுத்து போராடி ஜெயிலுக்கு போனதுலேருந்து நான் எடுத்த படங்கள் 9 பேரை சொல்கிறாங்க சார் கேரளாவில். இங்கே எவனும் சொல்ல மாட்டான், இங்கே எவனும் சொல்ல மாட்டான், சொன்னால் அவனுக்கு தரக்குறைவு. இந்த சகோதரிகள் வந்து இந்த விழாவை உட்கார்ந்துட்டுருக்காங்க, சோனியா அகர்வால், விமலாராமன், ஷர்மிதா, மேக்சிமம் உங்களா தமிழோட சம்பந்தப்பட்டவங்க தான். சோனியா அகர்வால் நிறைய படம் பண்ணியிருக்காங்க, இந்த சகோதரியும் பண்ணியிருக்காங்க, ஷர்மிதா நிறைய படம் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க வந்து உட்காரதும் இல்லை. ஆனால் எங்க ஆடியோ ஃபங்க்ஷன்ல என் தமிழ் படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் வரமாட்டாங்க, வந்து உட்கார்றதில்ல. ஒரு தடவை ஒரு பெரிய ஹீரோயின், இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிற ஒரு ஹீரோயினி, அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் மற்ற படத்துக்கெல்லாம் நீங்கள் நடித்த படங்களுக்கு போகிறதில்ல, ப்ரொமோஷனுக்கு போகிறதில்ல? இல்லை,
நான் போய் இந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ரிலீஸ் ஆகி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது எனக்கு கெட்ட பேரு. நீ நச்சு படம் ஃபெயிலியர் ஆக 5 கோடி வாங்கின, இல்லை இல்லை அது எப்போ நடிக்கும் போதே நினச்சிக்குவே அந்த படம் ஃபெயிலியர் ஆகணும்னு. எப்படி அது? ஆனால் அவங்க நினைச்ச ஒரு படம் நெற்றிக்கன், அதுக்கே ப்ரொமோஷனுக்கு வரீங்க, அவங்க சொந்த படம், இது எவ்வளோ கேவலம் இல்லைங்க. இங்க இருக்கிற தமிழன் சரியில்லை. நான் முதலில் விரும்புவது கேரளாவை, அங்க இருக்கிற நடிகர் டைரக்டர் இந்த தம்பி என்ன அழகா. ஏன்னா இவங்க மலையாளத்தில் நன்றி என்ற வார்த்தையை பிழை இல்லாமல் சொன்னார் பாருங்க, அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இவர் சொன்னார் எனக்கு தமிழ் பேச வராது, ஆனா நல்லா பேசுறாரு, இங்க இருக்கிற தமிழர்களிடம் நல்லா பேசுறார். அது போதும், முயற்சி பண்றோம் இல்லையா, அது போதும். அடி மனதிலிருந்து ஒரு நன்றி சொல்றீங்க இல்லையா, அதுதான் இங்க வேணும். தமிழன் என்றும் நன்றி மறவாதவன். அதனால எனக்கு அங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வரணும், கேரளாவுடைய அந்த தொழில் பக்தி, சின்சியாரிட்டி, ப்ரொடியூசர் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் கேமராமேன் நிற்கிறாங்களே, தொழிலாளி முதல் கொண்டு ஹீரோ டெக்னீஷியன் வரை, அந்த பாணி அந்த மனப்பக்குவம் தமிழகத்திற்கு வர வேண்டும். அப்பா என் ப்ரொடியூசர் பொழைப்பான், ப்ரொடியூசர் பொழைச்சான்னா அடுத்த படம் தான் ஆரம்பிப்பான். தொழிலாளி இருந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. என் ப்ரொடியூசர் இன்னைக்கு 10,000-15,000 பேர் இந்த 15 வருஷத்துல காலியாகி போய் வீடு எல்லாத்தையும் விட்டாங்களே, யார் அவனை கண்டுக்கிறீங்க? இந்த கொரோனா வந்தப்போ தொழிலாளர் யூனியனுக்கு அள்ளி கொடுத்தார்கள் ஹீரோக்கள் எல்லாம், பட் நடிகர் சங்கத்துக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, இந்த துணை நடிகர்களுக்கு. ப்ரொடியூசரை யார் கவனிச்சான்? ப்ரொடியூசர் தானே ஒருத்தர் ஹீரோ ஆகிறதுக்கு யார் காரணம்? அஜித் சார் ஆரம்பத்தில் எத்தனை கம்பெனி ஏறி இருப்பார், தப்பா சொல்ல, எல்லாரும் அப்படிதான், எல்லா நடிகர்களும் அப்படி முயற்சி பண்ணி தான் அவங்க வர்றாங்க, அது தவறு இல்லை. ஆனா தன்னை வளர்த்த ப்ரொடியூசர் என்ன கதியில் இருக்காங்க அப்படின்னு பார்க்காம ஒருத்தருமே ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு ஹெல்ப் பண்ணல. ரஜினி சாருக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி உங்களுக்கு தெரியும், அவர் அனுப்பி வச்சார் தயாரிப்பாளர்களுக்கு, உதவி பண்ணார். அது அப்படி இருக்கிறது இந்த தமிழ் சினிமா. ஆக நீங்க வந்திருக்கீங்க, நீங்க நல்லா இன்னும் படம் எடுக்கணும், இந்த படம் நல்லா இருக்கும், அருமையா அழகா இருந்தது, ரீ ரெக்கார்டிங் பியூட்டிஃபுல், ரீ ரெக்கார்டிங் பிரம்மாதம், ஷார்ட்ஸ் எதை கொஞ்சம் இந்த ஒரு பானை சோற்று இருக்கு, ஒரு சோறு தான் படம், நம்ம வீட்டில் சோறு வெந்ததுன்னா ஒரு சோறு எடுத்து பார்ப்போம், எல்லாம் வெந்துருச்சிடணும். இந்த ஷார்ட்ஸ்ல இருந்து இந்த ரீ ரெக்கார்டிங்ல இருந்து நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருடைய ரொம்ப அற்புதமா இருந்தது. தமிழிலும் நன்றாக போகும், 3 மொழி 4 மொழி சொன்னாங்க, 4 languages, 4 மொழி. இதுக்கு மொழியே கிடையாது, இந்த மாதிரி படங்களுக்கு மொழியே கிடையாது. ஜெய்பி மாதிரி இதை எடுத்து எவனும் போராட மாட்டான், ஒருத்தா அந்த பௌர்ணமி பேய விட்டுருங்க. சுப்பிரமணிய சிவா சாத்தானுக்கு மனுஷன் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொன்னார், சாத்தானோட கொஞ்சம் பழகி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான், நம்ம தான் இருக்காங்க சாத்தான்கள், நிறைய சாத்தான்கள் இருக்காங்க. ஒருத்தன் காட்டுக்கு போயிட்டான், காட்டுக்கு போயிட்டோன்னு ஒருத்தன் கேட்டான், ஏன்டா டே புலி சிங்கம் கரடி எல்லாம் இருக்குடா இந்த காட்டில், அந்த மலமேல இருக்கு. இல்லை இல்லை, இந்த காட்டில் இந்த புலி என்ன அடிச்சிடும், கரடி அடிச்சிடும், நரி கடிச்சிடும், எல்லாம் தெரியும், அப்போ நான் ஓடி ஒழிஞ்சிக்குவேன். இந்த மனிதர்கள் வாழ்கிற இடத்துல எவன் எனக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல, அதனால அதை விட இது எனக்கு பெட்டராக இருக்குன்னா, மனிதனை விட பேய் எவ்வளோ பெட்டர். இப்போ பிழைப்புக்காகுங்கிற பேய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது பல சக்சஸ் ஆயிருக்கு, நிறைய சக்சஸ் ஆயிருக்கு. நம்ம மக்கள் மனிதனை பார்த்து பார்த்து அவன் துரோகத்தையும் வஞ்சகத்தையும் பார்த்து இந்த பேரே பெட்டர்னு நினைச்சு படங்களுக்கு போறாங்க. இது நல்ல வரவேற்பு இருக்கு, இந்த மாதிரி டைப் படங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த படம் நிச்சயமாக நல்லா போகும். நான் ஒரே ஒரு நியாயம், என்ன கேரள சகோதரர்கள் நிறைய இருக்காங்க, என்னை கைகூப்பி எல்லோரையும் வணங்குகிறேன், உங்களே வணங்கி கேட்டு ஒரு சின்ன நியாயம் கேட்டுட்டு உட்காந்துக்கிறேன். ஏன்னா கே ராஜன் பேசி ட்ரெண்டிங் எது இல்லைன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும், வருத்தப்படணும்னா அந்த ஆள் இப்படி முடிச்சிட்டான் அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, இது சின்ன படம், 23 days. பெப்சி தொழிலாளர், நம்ம தொழிலாளர்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? டோட்டலாக நீங்கள் அந்த மாதிரி 2 கோடியோ 1 கோடியோ 3 கோடியோ ஆயிருக்கலாம், எவ்வளோன்னு சொல்ல விரும்பலை. தொழிலாளிக்கு எவ்வளோ சம்பளம்? பெப்சி என்ன வகுத்திருக்கோ அதை கொடுக்குறோம்.
நூறு கோடி 200 கோடி 300 கோடின்னு எடுக்கிற படம் இருக்க, அந்த படத்துல இந்த தொழிலாளர் தான் வேலை பார்க்கறான், அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறோம்? இந்த 750 ரூபா தான். அதாவது எடுத்த உடனே வியாபாரம் ஆயிடும், பைனான்சர் வந்து கொட்டுவான். ஆனா இந்த படத்துக்கு பைனான்ஸ் பண்ண யார் இருக்கா? நம்ம சின்ன படங்களுக்கு நாமே எல்லாத்தையும் தயார் பண்ணி சித்தவதப்பட்டு ஏதோ ராசியில வந்துடுறோம். ஆனால் இந்த பெரிய படத்துக்கு, பெரிய முதலீட்டு படங்களுக்கு அந்த தொழிலாளர் கூடிய அதே சம்பளம். இந்த படம் இது வியாபாரமா ஆகாதான் தெரியாத போது அந்த படத்துக்கு என்ன இதே தொழிலாளர் சம்பளம்? நான் இந்த குறைக்க சொல்லல, இந்த சம்பளத்தை குறைக்க சொல்லல, அந்த 300 கோடி 200 கோடிக்கு 3 மடங்கு வாங்குங்கயா, கொடுக்கட்டும். நடிகர்கள் கல்வி கொடுக்குறீங்கல்ல, ஒரு தொழிலாளி கொடுத்தா என்ன? இன்னும் தெம்பா வேலை செய்யும், அவன் குடும்ப குழந்தை குட்டிங்க படிக்கும், வாழும். அப்படி ஒண்ணு கிளறி விட்டுருக்கேன், அது வந்துதான் இல்லையான்னு அப்புறம் பாத்துக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய பற்றி பெற வேண்டும். கிராண்ட்மா, இந்த படம் ரொம்ப கிராண்டுமா. படம் பார்த்தவர்கள் அத்தனை பேரும் இந்த படம் ரொம்ப கிராண்டுமா, போய் பாருங்களா. அப்படி சார், போன வாரம் ஒரு படத்துல தியேட்டர்ல உட்கார்ந்து போதே செல்போன் எடுத்துட்டான் சார், இன்டர்வியூக்கு செல்போன் எடுத்துட்டான் சார். மச்சி உள்ள வந்துட போற மொக்க அப்படின்றான் சார். பத்திரிகை டிவி யூடியூப்ல என்ன பிரயோஜனம்? தியேட்டருக்கு போனவன் அங்கிருந்து செல்போன்ல ஜனங்களை வர வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு சார். செகண்டோட காலி ஆகுது. ஆனால் இந்த படத்திற்கு நிச்சயமாக செல்போன்ல மக்கள் மவுட் தான், வாய்மொழி விளம்பரம் ஒன்று இருக்கிறதை பார்த்தவர்கள் அது நிறைவாக இருக்கும். நிச்சயம் அந்த படம் கிராண்ட்மா வெற்றி பெறும். என்னுடைய தயாரிப்பாளர்கள் துணிந்து தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறது. இறைவன் உங்களை காப்பாற்றுவார், நல்ல வசூல் வரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். நம்மளுடைய குழந்தை நட்சத்திரம் பௌர்ணமிராஜ் யார் அப்படின்றத வந்து ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஜெயராஜ் ஆர் அவர்களுடைய மகள் தான் வந்து நம்மளுடைய பௌர்ணமிராஜ் சார். அவங்க பேசுவாங்களா சார் ரெண்டு வார்த்தை? நீங்க நான் சொன்னா பேச மாட்டாங்க, நீங்க சொன்னா பேசுவாங்களா சார்? என்ன பார்த்து அப்போ பயந்துருக்கா போல, அப்பாவை பார்த்து சிரிக்கிறா. ஏதாவது சொல்லுமா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா? அப்பா பாக்குறான். டயலாக் மட்டும் சூப்பரா இருந்தது. என் கிராண்ட்மா இன்னும் சாகலன்ட்டு பயந்துட்டு இருக்கேன் அவளு, அதுக்காக அப்புறம் பேசிடுவேன். ஓகேமா, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகே, சோ அடுத்ததா ஒரு முக்கியமானவங்க வந்து பேச வர போறாங்க. இவங்களை பத்தி நிறைய இருக்கு சொல்லலாம், பட் என்னை விட இங்க இருக்க ஆண்களுக்கு வந்து நல்லாவே தெரியும், அவங்களை அவ்வளவு பிடிக்கும் உங்க எல்லாத்துக்குமே. பொதுவாக இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தன, இந்த 2000 ஆரம்பங்கள்ல பார்த்தனா 4 பாட்டு காதல் காட்சிகள் இதுக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே மாறி வந்துருச்சு. ஆனா அந்த டைம்ல தான் இவங்களும் வந்தாங்க. பட் இவங்களுடைய படங்கள்லாம் எடுத்து பாருங்களேன், ரொம்ப சென்சிபிளா இருக்கும் இவங்களுடைய கேரக்டர். வெறும் பாட்டுக்கோ இந்த லவ் சீன்ஸ்க்கோ இவங்களை வந்து பயன்படுத்திருக்கவே மாட்டாங்க. அந்த படத்துல ஹீரோ பெரியால் ஆகிறானா, இவங்க தான் வந்து முக்கியமான காரணமா இருக்காங்க. நிறைய படங்கள்ல அது மாதிரி இருந்தது. த்ரௌட் மூவி வந்து இவங்க டிராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முக்கியமான படங்களை வந்து இவங்க தேர்ந்தெடுத்தாங்களா, படங்கள் இவங்களை தேடி வந்துச்சான்னு தெரியல. பட் ஒரு இன்டெலிஜென்டான இன்டெலெக்சுவலான ஹீரோயினா தான் வந்து இவங்களை நான் எல்லா படங்களையும் பார்த்திருக்கேன். ஸோ அந்த வரிசையில இப்போ கிராண்ட்மா படத்தை வந்து இவங்க பண்ணிருக்காங்க. ஸோ ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். சோனியா அகர்வால் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நிறையா தேங்க்ஸ் சொல்லணும், நிறையா நன்றி தான் வருது இப்போ. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. தேங்க்ஸ் டு போத் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ. தேங்க்யூ ஷீஜன் ஃபார் கம்ப்ளீட்லி ட்ரஸ்டிங் மீ டு டூ திஸ் ரோல்.
And actually, Shijin, Nanu, we go long back. We were supposed to do one more movie before this. அதுக்கப்புறம் திரும்பி வந்தாங்க, அதுவும் ஹாரர் ஜானர் தான். பட் அகெயின் ஹீ கேம் அண்ட் அண்ட் ஹீ வாஸ் லைக், வி ஹாவ் டு டூ திஸ் மூவி மேம். அண்ட் ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஷிஜின் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்ஸ் விம்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. ஷி இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ கோ ஆர்டிஸ்ட். விதவுட் யூ ஐ டோன்ட் திங்க் அங்கே யூனோ ஷூட்டிங் ஃபார் அ ஹாரர் ஃபிலிம் ஐ வாஸ் கேர் டு லிவ் in a room alone, and only after you came I was comfortable, and I think that helped me a lot professionally also. So yeah, and thanks Yashwant, our cameraman, for making me look good. And Hemant, definitely, I don't think without your support I would have done this kind of action sequence. You were really, really sweet, and thank you for being there. And thanks to the whole crew. Thank you all the ADs. Thank you all the everyone from camera department, production, everyone for your efforts and support. And at last, and yeah, thank you media for your support always. I hope the support continues, and I hope you all like the film. Do support, and thank you so much. Thanks for coming. Thank you so much, ma'am. அண்ட் அடுத்ததான் நீங்க எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெய்லர் லான்ச் நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய இயக்குனர் கிட்ட நீங்க கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம், இல்ல டீம் கிட்ட யாருக்கிட்டயாவது நீங்க கேள்விகள் கேட்கணும்னாலும் கேட்கலாம். சோனி அகர்வால் மேம், விமலா ராமன், சோ டீம் கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம். Thank you, Sharmila ma'am. I'm sorry I missed your name. And thank you, Pandemi. Such a sweetheart you were. And Sharmila ma'am, sorry. KS sir, thank you for coming. Thank you to all the chief guests who've come here today. Thank you. கிராண்ட்மா படத்துடைய ட்ரெய்லர் லான்ச்க்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் ட்ரெய்லரை வெளியிட மேடையில் இருக்கும் அனைவரும்